ஆக்டர் ஃபஹத் ஃபாசில், டைரக்டர் திலீஷ் போத்தன் காம்போல இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில ஸ்ட்ரீம் ஆயிருக்கிற திரைப்படம் ஜோஜி. இது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட மேக்பெத்ங்கிற பிளேயை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் இது ஒரு கிரைம் டிராமா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூவை பாத்துடலாம். ஒரு பணக்கார வீட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஸ்ட்ரிக்டான தந்தை, ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இறந்து போக, அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நடக்கிற அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் இந்த ஜோஜி திரைப்படத்தோட மொத்த கதையும். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஃபஹத் ஃபாசிலோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். இவரோட ரியாக்ஷன்ஸும் சூப்பர். அந்த கேரக்டராகவே மாறியிருக்காருன்னு சொல்லணும். அடுத்து உன்னிமாயாவோட கேரக்டர் அண்ட் பாபு ராஜோட கேரக்டரும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அண்ட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் பாசிட்டிவ், படத்தோட இசை. படத்தோட இசை ரொம்ப அழகா இருந்துச்சு. இசையமைப்பாளர் ஜஸ்டின் வர்கீஸ பாராட்டியாகணும். படத்தோட மிஸ்ட்ரி, த்ரில்னு எல்லா வித ஃபீலையும் தன்னோட இசையால நமக்கு கொடுத்திருக்காரு. அடுத்து படத்தோட சினிமாட்டோகிராபி படத்துக்கு பெரிய பிளஸ். பல சீன்ஸ் சூப்பரா காட்சிப்படுத்திருக்காரு சினிமாட்டோகிராஃபர் ஷைஜு காலி. ஆடியன்ஸையும் படத்துக்குள்ள இருக்கிற ஃபீலை கொண்டு வந்திருக்காரு. சினிமாட்டோகிராஃபினா விஷுவல்ஸ், கலர்ஃபுல் லைட்ஸ்னு இல்லாம அதையும் தாண்டி ஆடியன்ஸ படத்தோட டிராவல் பண்ண வைக்க மெனக்கெட் இருக்காரு. ஷியாம் புஷ்கர் படத்தோட ஸ்டோரியை எழுதினவர். ஆல்ரெடி பல ஹிட் ஸ்டோரிஸ் இவரு கொடுத்திருக்காரு. அந்த வகையில இந்த கதையும் நல்லாவே கொடுத்திருக்காரு. அருமையான ஸ்கிரிப்ட். படத்தை டைரக்டர் திலீஷ் போத்தன் இயக்கியிருக்காரு. மலையாள சினிமால சூப்பர் ஹிட் மூவிஸ் கொடுத்த இயக்குனர் இவரு. இந்த படத்தையும் அப்படியே தந்திருக்காரு. படத்துல மேஜரான குறைபாடுகள்னு எதுவும் சொல்ல முடியாது. ஆக்டர் ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங்ல நல்ல டெக்னிக்கல் டீமோட ஹார்ட் ஒர்க் ஆல வெளியான ஒரு நல்ல மூவி இந்த ஜோஜி. கதை கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் பிஜிஎம், பெர்ஃபார்மன்சஸ், ஆம்பியன்ஸ் அண்ட் டைரக்ஷன் நமக்கு பிடிக்கிற விதத்துல அமைஞ்சிருக்கு. மொத்தம் 113 மினிட்ஸ் படத்தோட டியூரேஷன். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மிஸ் பண்ணாம.